ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ எனக்கே வந்து வர வர கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சில்லி ஆகிட்டு போகுது. எனக்கே சிரித்து வாந்தி வர நிலமையில நான் இருக்கேன். ஸோ முதலாவது கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் கலவரங்களில் நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜி போட்டிருக்காரு, நீ குளிக்கவே மாட்டியா, குளியல் செக்கிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவர் வந்திருக்காரு போல இருக்கு, மற்ற வந்து பாத்ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறதுட்டு வேலையை பாருங்க ப்ரோ. அப்புறம் வந்து ஷா சாந்த யங் சொல்லியிருக்காரு, பாய் மூஞ்சின்னு, பேய் மூஞ்சா பாய் மூஞ்சியா ப்ரோ, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அப்புறம் வந்து கிஷோர் குமார் வந்து ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப நிறைய யோசிச்சு நாடியை வந்து கலாய்க்கணும்னு அவர் போட்டிருக்கிறது என்னன்னா, நாடி நீ போடி அப்படின்னு போட்டிருக்காரு. இதை விட கிரியேட்டிவா நாடி டீம்ல யோசிக்கிறது யாரும் இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட கனகரத்னம் லாரன்ஸ் ஒருத்தவர் போட்டிருக்காரு, கொட்டைனா பக்கம் எப்போ வருவீங்க மேடம்னு சொல்லி ப்ரொடியூசர்ட்ட கேட்டு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வினோ போட்டிருக்காரு, மூதேவி நீ பேசுறது உனக்கே விளங்குதான்னு சொல்லி மூதேவிட்ட கேட்டு சொல்றேன் ப்ரோ. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஹேவ் அ கான்டாக்ட் நம்பர். இஃப் யூ ஹேவ் கமெண்ட் செக்ஷன்ல போடும், கால் நடிச்சு கேட்போம். தேங்க்யூ, போயிட்டு வரேன். ஹாய் ஹலோ நாடி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நாளும் நேற்று நாளும் நாளைக்கு நாளும் நம்ம எல்லாரையும் ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா எல்லாரும் பார்க்குறது நீ என்னத்தை உடுத்தி இருக்கிற அப்படின்றது தான், சரியா? ஸோ ஒருத்தரோட உடுப்பை வச்சு அவங்களோட கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணலாமா? அதாவது அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத வச்செல்லாம் நம்ம அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணலாமா, அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லதா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணலாமான்றது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோட கதைக்கிறதுக்கு வந்திருக்கா லெனினோ. எஸ், நான் வேறு யாரும் இல்லை, அவரோட தங்கச்சி தான். ஸோ இன்றைக்கி நம்ம செம்ம டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம நிறைய க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுக்கு நம்மளே ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ முடியும் போது கீழே கமெண்ட்ஸில் உங்களோட க்வெஷ்சன்ஸை போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வெளி தோற்றம் இல்லைனா அவங்களோட ட்ரெஸ் சென்ஸ் அதை வச்சு அவங்களோட கேரக்டர் இல்லைன்னா அவங்களோட பர்சனாலிட்டி ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அக்கா ஒரு கேள்வி என்ட கொண்டு வந்தா. இப்போ நான் அக்கா கிட்டே அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்குறேன். ஸோ நீ வந்து ஒரு சும்மா ஒரு சொல்லுவோமே ஒரு கேஃபேக்கு போகிற போய்கொண்டிருக்கிற நேரம் அங்கே எல்லாருமே என்ன சொல்றது ரொம்ப பிராண்டடாக ரொம்ப அழகாக உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, பட் ஒருத்தவங்க மட்டும் அவங்க உடுத்திருக்க கலர் வந்து செட்டே ஆகாத ஒரு கலர் அப்படின்னா ஒரு ப்ளூவும் ஒரு பிங்க்கும் அந்த மாதிரி செட்டே ஆகாத ரெண்டு கலர் உடுத்துட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. நீ அவங்கள பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவனோட மைண்டுக்கு என்ன வரும்? ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேருக்கு ப்ரீ ப்ரோக்ராம்டான விஷயம் தான் ஒழுங்காக உடுத்தாதவன் உருப்படி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் மைண்ட் செட் ஒன்று தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அழகாக, கொஞ்சம் பழைய உடுப்பு இல்லாமல், கொஞ்சம் புது உடுப்பாக, கொஞ்சம் ஸ்டைலிஷாக, கொஞ்சம் முடியலாம் சும்மா அந்த மாதிரி இப்படி போட்டு சும்மா அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு உடுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அவங்கள மதிக்கிற மாதிரி ஒரு ப்ரீ செட் மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது முதலாவது இம்ப்ரெஷன் என்ன அறியாமலே எனக்கு இன்ஸ்டிங்டிவாக வாரது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன் இவங்க எப்படி இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு இதை விட நல்லா உடுத்திட்டு வந்திருக்கலாமே, ஏன் இப்படி உடுத்திட்டு வந்திருக்காங்கன்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். அது வந்து இப்போ நான் இதுக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமலும் இல்லை, பட் ஆனஸ்ட்லி சொல்லப்போனால் அது வந்து யூஸ்வலாக யாருனாலுமே ஃபஸ்ட்டாக யோசிக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து எந்த விதத்துக்கு சரி, எந்த அளவுக்கு சரி, இப்போ நாம் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது நம்மளோட ப்ரீ ப்ரோக்ராம் மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு சரி, இது வந்து உண்மையிலே எக்ஸிஸ்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு மைண்ட் செட் வந்து உண்மையிலே எக்ஸிஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத பற்றி இன்னைக்கு நாங்கள் எபிசோடில் விவாதிக்க போகிறோம். என்ன நீ கண்டிருக்கிறியா அவ்வளோ நல்லா ஸ்பெஷலாக உடுத்தாத ஆக்கள், ஓகே, அவ்வளோ நல்லா ஸ்பெஷலாக உடுத்தாத ஆக்கள், பட் வேறு லெவலில் ஸ்கில்டு, வேறு லெவல் கேரக்டர், பேசும்போதெல்லாம் அந்த மாதிரி, அப்படி ஒரு ஆளை நீ கண்டிருக்கியா? நிறைய பேரை கண்டிருக்கேன். அதாவது ரீசெண்ட் எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் இப்போ கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து அவங்களோட கடைசி எல்லா இன்டர்வியூஸ்லேயும் செலக்ட் ஆகி கடைசி ரவுண்டுக்கு போகும்போது இப்போ ஆஃபீஸில் வெளில நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு அவங்க ஜஸ்ட் ஒரு ஷல்வார், ஒரு ஜஸ்ட் நார்மல் ஒரு ஷல்வார் போட்டு வந்துருந்துருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு உள்ளே இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க தான் அந்த ஆளா, இவங்க தான் உண்மைக்குமே இந்த 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 லெவல்ஸ் தாண்டி இங்கே மட்டும் வந்தாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் அவங்கள ரொம்ப நேரமாக அந்த வெளியில் லாபிலே காக்க வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த டைம் கூட அவங்க வந்து எதை ஜட்ஜ் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கில்லை ஜட்ஜ் பண்ணல, பட் அவங்க ரொம்பவே ஸ்கில்டான ஒரு ஆள், அவங்க அத்தனை லெவல் தாண்டி இன்டர்வியூ முடிச்சு ஒரு ஃபைனல் லெவலுக்கு வந்திருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட வெளி தோற்றம், அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க.
ஸோ இதுதான் நான் கண்டிருக்க எக்ஸாம்பிள். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் இது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் வந்து நாங்கள் பிறந்த டைமில், அதாவது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் ஒரு 10 வயசு 15 வயசு டைமில் வந்து பெருசாக டிக்டாக் எல்லாம் இல்லை. ஸோ அந்த டைமில் எல்லாம் வந்து உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஷல்வார் உடுத்திட்டு வர கேர்ள்ஸை வந்து பார்க்குறதே ஒரு வித்தியாசமாக ஒரு இதில் தான் பார்ப்பாங்க. அதாவது எங்கெங்கேயோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு லுக்கு வந்து உண்மையிலே இருந்துச்சு. இப்போ ஷல்வார் மட்டும் நிறைய ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸில், அதோட இந்த பெருசாக மேக்கப் போடாதவங்க, ரொம்ப சிம்பிளாக வரவங்க, அப்படி அவங்கள பார்த்தா லைக் இவங்களுக்கு ட்ரெண்டு தெரியாது, இவங்களுக்கு ஸ்டைல்னா என்னன்னு தெரியாது. இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு இதர் ஒரு 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 இதை வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு இதில் தான் நார்மலாக என்ன பார்ப்பாங்க. ஆனால் லைக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு லைட் ஷைன் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல் லைக் என்ன லைட்னு சொல்லி சொன்னால், ரீசெண்ட் டைமில் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய கேர்ள்ஸ் லைக் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் ஆர் இந்தியாவில் இருந்தாலும் நிறைய தமிழ் கேர்ள்ஸ் வெளிநாட்டுக்கு போனவங்க த வே தட் தே ஆர் ட்ரெஸ்ஸிங் எப்படின்னா லைக் சும்மா செம்மையாக உடுத்திட்டு லைக் வேறு லெவலில் ஒரு ஃபேஷன் உடுத்திட்டு ஒரு பொட்டு வச்சு ஜிமிக்கி போடுவாங்க பாருங்க. இதே அதே வேறு லெவல், அதே பொட்டு வச்சு ஜிமிக்கி போட்டு ஒரு ஒரு ரீசன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோன்னா நம்ம சொசைட்டி பார்த்துருந்துச்சுன்னா என்ன என்ன நோக்கத்தில் பார்த்துருப்பாங்க, அந்த புள்ள வந்து எங்கேயோ தூரத்துலேருந்து வந்த புள்ள. பட் இப்போது ஒரு நார்மல் ஜீன்ஸு ஒரு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு பொட்டு வச்சு ஜிமிக்கி போட்டு போகிறாங்க. ஸோ அந்த அப்படி போட்டு வரவங்களுக்கு கூட அந்த டைம்ல நாம எங்கயோ தூரத்துல வந்து பட்டி காட்டான்ற ஸ்டைல்ல தான் சொசைட்டி வந்து பட்டி காட்டல இல்லட்டி என்ன சொல்றது தூரத்துல வந்தவங்க ஸ்டைல் தெரியாதவங்க, இவங்க அவ்வளவு பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அந்த மாதிரியான அவங்களோட கரெக்டர்ஸ் பத்தின பல டெஃபினேஷன வந்து வெறும் லுக்க வச்சே சொல்றோம். பட் ரீசன்ட் டைம்ல பார்த்தோம்னா அப்படி ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்பவே குறஞ்சி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சுருக்குறாங்க, ஃபேஷனபிளாக மாறிட்டு வராங்க. ஸோ அவங்க அவங்கள தனிப்பட்ட ட்ரெஸ் அவங்களுக்கு விருப்பமான மாதிரி உடுத்துறாங்க. கலர் செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஜுவல்லரிஸ் மேட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா டிஷர்ட் ஜீன்ஸா டிஷர்ட் ஸ்கர்ட்டா ஏதோ அவங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ சுயமாக அவங்க யோசிச்சு அவங்களுக்கு விருப்பமான மாதிரி உடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் முந்தி இருந்தாலுமே இப்போ லைட்டாக அது வந்து மாறிட்டு வருது. அதாவது அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு அவர் கல்ச்சர்ஸ். அப்போ லைக் என்ன சொல்கிறது, இப்போ ட்ரெஸ்ஸிங்கிறது அட் தி எண்ட் ஆஃப் த டே ட்ரெஸ்ஸிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளோட பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளோட இதுலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பியூட்டிஃபுல்லான வே ஒரு ஆர்ட். நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட். ஸோ இதை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்தவரையில் ரொம்பவே மடத்தனமான விஷயம். இந்த மைண்ட் செட்டை நம்ம கஷ்டப்பட்டு மாற்றி அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மைண்ட் செட்டை போகாமல் விடணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ தளபதி சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ. இவக்கு தளபதி சொல்லிதான் அந்த கோட் தெரியும், அதனால இவ தளபதி சொல்லின்னு சொல்றா. இதுக்குதான் சொல்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சுபம் சுபம் நாடி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ நம்ம ஃபைட் பண்ணி இந்த மைண்ட் செட்டை மாத்துவோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மைண்ட் செட் போகாத மாதிரி. ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண வேணாம், கட்டையை உடுத்துறவங்க ரொம்ப நீட்டமா உடுத்துறவங்க பொட்டு வைக்கிறவங்க பொட்டு வைக்காதவங்க ஜிமிக்கு போடுறவங்க ஜிமிக்கு போடாதவங்க போயிட்டு வரேன். And let me know. Bye.